வணக்கங்க, இன்னைக்கு கொள்ளு பருப்பு குழம்பு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு செய்து காட்ட போறேங்க. பாருங்க, இது நல்லா வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும், வறுத்துக்கணும். ப்ரௌன் கலரில் பாருங்க, நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்துட்டு இதை வந்து மிக்சியில் ஒரு 2-3 செகண்ட் போட்டிங்கன்னா நல்லா பொடியாயிரும். இதில் இருக்கிற பொட்டெல்லாம் நம்ம மரத்தில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பருப்பு கிடைக்கும் நமக்கு. சேம் நம்ம துவரம் பருப்பு சாம்பார் வைக்கிற மாதிரி தான் பாருங்க. அதுக்கு சாம்பாருக்கு ஒரு வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 4 தக்காளி, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு இதெல்லாம் வேக வச்சுக்க போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு தக்காளி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா பொடி சேர்க்கணும். பாருங்க, இது கூட 1 ஸ்பூனு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதிலே போட்டுடணும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது பாருங்க, முன்னே வந்துட்டு சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதை அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி சாம்பார் பொடி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பாருக்கு, காரக்குழம்புக்கு எல்லாமே. இப்போ இதிலிருந்து நான் 1 ஸ்பூனு சாம்பாருக்கு போடுறேன். இது கூடவே உப்பு, இது கூடவே ஒரு இவ்வளோ இவ்வளோ பெருசு புளி இதோட சேர்த்துக்கோங்க. எல்லாம் போட்டுட்டு 1-5 நிமிஷம் கொதிக்கட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மழை சீசனு பனி காலத்துலலாம் கொள்ளு பருப்பு சாம்பார் நல்லா கமகமான ஸ்மெல் வருது. பாருங்க, எல்லாம் போட்டு கொதிச்சாச்சு. இப்போ இதை நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மத்து வச்சு கடைஞ்சிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி மத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சிக்கணும். இது குக்கரில் செஞ்சால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி தான் செய்யணும் வேக வச்சுட்டு. இது நான் கடைஞ்சிட்டு காட்டுறேன். பாருங்க, கடைஞ்சதுக்கப்புறம் நல்லா நைஸாக இந்த மாதிரி கடைஞ்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும் சாம்பார். சூப்பராக இருக்குங்க. இது ஹெல்த்தி ஃபுட்டு. இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிச்சிடலாம். பாருங்கள், ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெங்காயம் வந்துட்டு இந்த கலரில் வரணும், அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், அழிச்சு ஊற்றிடலாம். பாருங்கள், அழிச்சு கொள்ளு பருப்பு சாம்பார். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுங்க. வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது, கோல்டு பிடிக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறது கூட இது ரொம்ப யூஸ் ஆவாங்க. கெட்ட கொழுப்பு எல்லாம் வந்து கரைச்சி ஸ்லிம் ஆக்குற அளவுக்கு இதுக்கு ஒரு இது சக்தி உள்ளதுங்க. இது செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து சாதத்துக்கு, களி எல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.